அன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு கிஃப்ட் ஐடியா அண்ட் க்ரீட்டிங் கார்ட் பாப்அப் கார்ட் சொல்லலாம். அதுக்கு வந்து நார்மலாக ஏஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நம்ம வந்து ஏஃபோர் ஷீட் தானே இதெல்லாம் பண்ண யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் ஏஃபோர் ஷீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே ஒரு ஆஃப் ஷீட் வந்து ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக காலர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எதுக்கு கட் பண்ணுறோம்னா காலர் மாதிரி வைக்க, அதுக்கப்புறம் டை சாரி போ அது மாதிரி வைக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் வந்து காலர் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். காலர் வந்து கோட் வந்து பெண்டாக இருக்கும் இல்லையா, நம்ம போடுற இடத்துல அந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான அந்த கோட் அந்த காலர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம பட்டன்ஸ் வைக்கணும், பட்டன்ஸ் பொருளில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னால நான் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். அது வந்து ஸ்டோன் ஃப்ளவர்ஸ். நீங்கள் நார்மலாக பட்டன் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினா இனி அழகாக இருந்துச்சு, ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பாக்கெட் ஷேப்பில் இருக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரெட் கலரில் இந்த மாதிரி நான் வந்து பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணி எடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக கோபுரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நான் அது இந்த மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒயிட் பீஸும் எடுத்துட்டேன். ஒயிட் பீஸும் எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒயிட் பீஸும் ஒட்டிக்கோங்க. இப்போ ரெட் கலர் ஒட்டிட்டேன்னா அதே மாதிரி ஒயிட் பீஸும் ஒட்டிட்டு நம்ம அந்த இடத்துல ஒட்டுவோம் இல்லையா. ஸோ பாக்கெட் ஷர்ட்டில் பாக்கெட் கிட்ட கோட்டில் பாக்கெட் கிட்டே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ரியல் எஃபெக்ட் எடுக்கணும்னு கொஞ்சம் பென் எடுத்துகிட்டு டாட் டாட் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல பாக்கெட் எடுக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 3 pieces ஆஃப் பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மேலே வந்து லைட் ஆஃப் ஃபோல்டிங், கீழே ஃபோல்டிங், இந்த மாதிரி 3 pieces நம்மளுக்கு வேணும். அப்போ இது வந்து பாப்அப் கார்டுனால இந்த மாதிரி தான் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டிக் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி 3 pieces நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பாப்பிங் அந்த பாப் அப் கரெக்டாக ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 pieces நான் வந்து ஸ்டிக் பண்ணுறத காட்டுற ஸ்டிக் பண்ணிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இனி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு விசிறி மாதிரி நம்ம செய்யணும். ஒரு அந்த ஒரு பார்ட்டுக்கு 3 வர மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 3 வந்துச்சு. ஸோ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 வரணும், 3 அந்த ஒரு பார்ட்டுக்கு 3 ஃபோல்டிங்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி விசிறி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண இடத்துல க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொன்று தேவைப்படும், பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஓட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஏற்கனவே லெட்டர்ஸ் வந்து DAD அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் அந்த லெட்டர்ஸ் வேணால் எழுதிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிட எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி நீங்கள் DAD நம்ம ஸ்டிக் பண்ணதை, ஓகே ஸ்டிக் பண்ணுறதை பாருங்கள். அப்போ இதில் நம்ம இந்த கேப்பில் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா washikayal2021@gmail.com என்னோடய மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ DAD ஏக்கு பதிலில் நான் வந்து ஹார்ட்டி நோட்டியிருக்கேன், நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஃபாதர்ஸ் டேக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து மதர்ஸ் டே இல்லை ஃபாதர்ஸ்க்கு கிஃப்ட்டு பேர் என்ன பர்த்டே இல்லை பிரதர்ஸ் பர்த்டே அந்த மாதிரி. இப்போ நான் செய்கிற மாடல் வந்து பாய்ஸ்க்கும் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மாம் கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஷர்ட் கோட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வேறு மாதிரி டிசைன் பண்ணி உள்ளே வந்து மாம் அந்த மாதிரி இது வேணால் நீங்கள் எழுதி
அதே மெத்தட்ல கொடுத்துக்கலாம். சி இது மாமுக்குன்னு இல்லை, யாருக்கு வேணா சிஸ்டர் யாருக்கு வேணா நீங்கள் கொடுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன் பென்சில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஐ லவ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கெட்சில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்கெட்சில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஐ லவ் டேடும் ஸ்கெட்சில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஹார்டின்ஸ் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி ஹார்டின்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். நீங்கள் வந்து நார்மலாக ரெட் கலர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃபுல் அவுட் விட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் டேட் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். நான் ஃபுல்லாக எழுதிட்டு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன், ஃபுல் அவுட் புட் காட்டுறேன். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் அவுட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து டை மாதிரி கட்டணும். ஸோ அதுக்கு வந்து சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க. சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சாட்டன் ரிப்பன் ஸ்டிக் பண்ண ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம இது பண்ணாமல் கொடுக்கும்போது நல்லா தெரியுது. ஸோ அதனால இந்த மாதிரி போட்டு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ அதை புல் பண்ணால் நம்மளோட சூப்பரான கார்டு வந்து சாரி. அதுக்கப்புறமா இன்னொரு வேலை இருக்குது. ரெட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ண ரெண்டுமே ஃபோல்ட் பண்ணி அப்படியே க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, அந்த இடத்துல இல்லை. ஸோ அந்த இடத்துல வச்சு பார்த்தேன், பட் எனக்கு பிடிக்கலையா, அதனால் ஒயிட் கலர் அந்த பிளேஸில் ஒட்டினதுக்கப்புறம் இப்போ அவ்வளோதான். நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டோம், ரொம்ப அழகான கார்டு ரெடி. இது வந்து உங்கள் அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.